இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் கிரக சஞ்சார நிலைகளை பார்த்தோமானால், திருக்கணித பஞ்சாங்கப்படி 1/10/2020 செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலும், ராகு பகவான் மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் கடக ராசியிலும், சூரிய பகவான் 16 வரை சிம்மத்திலும், புதன் சிம்மத்திலும், குரு பகவான் தனுசு ராசியிலும், கேது பகவான் தனுசு ராசியிலும், சனி பகவான் மகரம் ராசியிலும், சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். சூரியன் பூரம் 1 சந்திரன் அவிட்டம் 1 செவ்வாய் அசுபதி 2 புதன் உத்திரம் 1 குரு பூராடம் 4 சுக்கிரன் புனர்பூஷம் 4 சனி உத்திராடம் 2 ராகு மிருகஸ்ரீஷம் 3 கேது மூலம் நட்சத்திரம் 1 கிரக சஞ்சாரம் செய்கின்றன இந்த மாதம். இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி விபரமாக பார்க்கலாம். சிம்மம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தோமானால், இந்த மாதம் சிம்மத்திலேயே சூரியனும் புதனும் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் குருவும் கேதுவும், 6 இடத்தில் சனி பகவானும், 7 இடத்தில் சந்திரனும், 9 இடத்தில் செவ்வாயும், 11 இடத்தில் ராகுவும், 12 இடத்தில் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கின்றனர். உங்கள் ராசிக்கு சூரியன் பூரம் 1 சந்திரன் அவிட்டம் நட்சத்திரம் 3 செவ்வாய் அசுபதி 2 புதன் உத்திரம் 1 குரு பகவான் பூராடம் 4 சுக்கிரன் புனர்பூஷம் 4 சனி பகவான் உத்திரம் 2 ராகு பகவான் மிருகஸ்ரீஷம் 3 கேது பகவான் மூலம் நட்சத்திரம் 1 இந்த மாதம் கிரக நிலைகள் சஞ்சாரம் செய்கின்றன. குரு பகவான் 5 சஞ்சாரம் செய்வது மிகுந்த யோக பலனை தருகிறது. ஆக எப்படி பார்த்தாலும் குரு பகவான் உங்களது சந்திராஷ்டம தினங்களை தவிர்த்து மிகுந்த யோக அமைப்புகளை இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருப்பார். ஆக சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை இனி வரும் காலங்கள் உங்களுக்கு மிகுந்த யோகம் நிறைந்த காலமாகவே இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் வரும் 16 வரை உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். பிறகு 2 இடத்திற்கு செல்வதால் மிகுந்த யோகங்களையும் மிகுந்த ஆத்ம ஞானங்களையும் ஆத்ம பலத்தையும் தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. உங்களது தொழிலை மேம்படுத்தக்கூடிய அமைப்பாகவும், உங்களுடைய சக்தி முழுவதையும் பயன்படுத்தி உங்களது திறமைகளை வெளிக்கொண்டு வருவீர்கள். 16 பிறகு வாக்குவன்மை அதிகரிக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். ஆகவே உங்கள் அதிகாரத்தை சரியான வகையில் பயன்படுத்தி புண்ணியத்தை அதிகமாக சம்பாதியுங்கள். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3 அதிபதி சுக்கிரன், 12 இடத்தில் இருப்பது பெண்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே பெண்களிடம் பழகும்போது கவனமாக இருங்க. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4 இடத்து செவ்வாய் பகவான் 9 இடத்தில் இருப்பதும் யோகமான அமைப்புதான். அதாவது கேந்திராதிபதி திரிகோணம் பெறுவது யோகமாக அமைப்பாகவே செயல்படுகிறது. உங்களது மேல் அதிகாரி உங்களை பாராட்டும்படியாக இருக்கும். சிலருக்கு பட்டம் பதவிகள் பெறக்கூடிய அமைப்பும் உள்ளது. தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பாகவும் உள்ளது. அயல் நாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு இது மிகுந்த யோகமான அமைப்பாகவும் உள்ளது. ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த யோகமான நாள்.
அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஐந்தில் குருவும் கேதுவும் 24ஆம் தேதிக்கு பிறகு கேது பகவான் பெயர்ச்சி அடைந்து 4ஆம் இடத்திற்கும் ராகு பகவான் பெயர்ச்சி அடைந்து 10ஆம் இடத்திற்கும் வருவது மிகுந்த யோகமான அமைப்புதான். தொழில் சிறப்பாக இருக்கும். அதே போல ஐந்தில் உள்ள குரு பிள்ளைகளால் சிறு சிறு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏனெனில் குரு தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருப்பது, மேலும் புத்திரஸ்தானத்திலேயே இருப்பது பிள்ளைகளால் சில பாதகங்களை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. கவனமாக இருங்க. ஆகவே பிள்ளைகள் வழியில் சற்று எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக குரு பகவானை வழிபடுவதும் உங்களின் குல தெய்வத்தை வழிபடுவதும் இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 6ல் சனி பகவான் இருப்பதும் மிகவும் அருமையான ஒரு அமைப்பு. ஆகவே நீங்கள் நோய் இல்லாத வாழ்வு இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஆகவே எந்த நோயும் உங்களை தாக்காது. நீங்கள் சந்தோஷமாகவே இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 7ல் சந்திரன் இருப்பது கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடும் வாய்ப்பும் உள்ளது. உங்களுக்குள் காதலும் அன்பும் அதிகரிக்கும். அதேபோல் மாதத்தின் முதல் 3 நாட்கள்தான் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். அடுத்த 3 நாட்கள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் மனைவியால் சிறு சிறு வீண் விரய செலவுகளும் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 9ல் செவ்வாய் அவரே 4ஆம் இடத்து அதிபதியாக இருப்பதும் யோகமான ஒரு அமைப்புதான். தொலைதூர செய்திகளும் அயல் நாட்டு பயணங்களும் சிலருக்கு கைகூடி வரும். மேலும் உயர்கல்வி யோகமும் தந்தையாரால் மிகுந்த யோகமும் மேலும் மருத்துவர்களுக்கு மிகுந்த யோகமான காலமாகவும் உள்ளது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் 24ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு இருப்பதும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். பல்வேறு வகையான தொழில் செய்து அதிகமான லாபங்களை பெறக்கூடிய அமைப்பும் உள்ளது. ஆகவே உங்கள் தொழில் மேம்பட்டு நீங்கள் சிறப்பாகவே இருப்பீர்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு வரும் 24ஆம் தேதிக்கு பிறகு பெயர்ச்சி அடைந்து 10ஆம் இடத்திற்கு வருவதும் பல்வேறு வகையான லாபங்களையும் மூத்த சகோதர வகையில் ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 12ல் சுக்கிரன் இருப்பது மனைவியால் சிறு சிறு வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டியதாய் இருக்கும். மேலும் பிற பெண்களாலும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். ஆகவே எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். இனி தேதி வாரியாக பலன்களை பார்த்தோமானால் 1, 2, 3 தேதிகளில் கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். மக்கள் செல்வாக்கும் அதிகரிக்கும். நண்பர்களும் உதவுவார்கள். 4, 5 தேதிகளில் உங்களது சந்திராஷ்டிரமம், அதாவது 3ஆம் தேதி பிற்பகலுக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் தொடங்குவதால் மிக மிக கவனமாக இருங்க. மற்றவர்களுடன் பேசும்போது கவனமாக பேசுங்க. வண்டி வாகனங்களில் நிதானமாக செல்லவும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அடுத்ததாக 6, 7, 8ஆம் தேதிகளில் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரும். உத்தியோகத்தில் உயர்வுகளும் கிடைக்கும். திடீர் பண வரவும் திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்க வாய்ப்புகள் உருவாகும். அடுத்து 9, 10, 11, 12, 13, 14 தேதி வரை தொழில் சிறப்பாகவும் தொழிலில் மேன்மை பெறவும் லாபங்கள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. அதாவது 12ஆம் தேதி பிற்பகல் வரை நீங்கள் தொழிலால் மேன்மை அடையக்கூடியவராகவும் பல்வேறு வகையான தொழில்களை செய்யக்கூடியவராகவும் தொழிலாளர்கள் உங்களிடத்தில் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். அதேபோல் மூத்த சகோதர வகையில் உதவியும் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண காரியம் கைகூடி வரவும் அமைப்புகள் உள்ளது. ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம்.
அதேபோல் உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் ராகு ஆரம்ப காலத்தில் இருப்பதும் பிறகு 10 இடத்திற்கு வருவதும் கூட தொழிலில் மிகுந்த சிறப்படையும் காலமாக இருக்கும். அடுத்ததாக சந்திரன் உங்கள் ராசிக்கே வந்து விடுவதால் 16, 17, 18 தேதிகளில் திறமைகளை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய காலகட்டமாக உள்ளது. திடீரென காந்த சக்தி உள்ளவராகவும் அனைவரையும் கவரக்கூடிய அமைப்பு உள்ளவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். அடுத்தது உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் சந்திரன் வரும் காலம் 18, 19 தேதிகளில் பண வரவு அதிகரிக்கும். உங்களின் வாக்குகள் பலிக்கும் விதமாகவும் சொன்ன சொல்லை காப்பாற்றுபவராகவும் இருப்பீர்கள். பிறருக்கு நீங்கள் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பும் தென்படுகிறது. அடுத்து உங்கள் ராசிக்கு 3 இடத்திற்கு சந்திரன் வரும் காலமாக 19, 20 தேதிகளில் வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடியவராகவும் மிகவும் யோகமான நாளாகவும் இருக்கிறது. இளைய சகோதர வகையில் நீங்கள் உதவக்கூடிய அமைப்பும் உள்ளது. அடுத்ததாக 4 இடத்தில் சந்திரன் வரும் காலம் 21, 22, 23 தேதிகளில் தாயாரால் நன்மையும் விவசாயத்தால் மேன்மையும் வண்டி வாகனத்தால் யோகத்தையும் போன்ற அருமையான வாய்ப்புகள் உருவாகும் நாள். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5 சந்திரன் வரும் காலம் 24, 25, 26 தேதிகளில் காதலர்களுக்கு காதலில் வெற்றிகள் கிடைக்கும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சிகள் உண்டாகும். பண வரவும் அமோகமாகவே இருக்கும். சந்தோஷமான செய்திகள் நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. அடுத்ததாக சந்திரன் சனியுடன் சேரும் காலம் ராசிக்கு 6 வருவதால் 27, 28 தேதிகளில் தேவையில்லாத வம்பு வழக்குகள் மற்றும் வீண் பிரச்சனைகள் உருவாகும் சூழ்நிலை தென்படுவதால் மிக மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பிறர் சொல்வதை தவிர்த்து நீங்கள் உங்கள் சொந்த புத்தியில் செயல்படுங்கள். அடுத்ததாக 29, 30 தேதிகளில் சந்திரன் மீண்டும் 7 இடத்திற்கே வருவதால் சுப காரியங்கள் செய்யவும் திருமண முயற்சிகளில் ஈடுபடவும் மேன்மையடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மேலும் உங்களுக்கு யோகத்தை தரும் அமைப்பாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகமான ஒரு மாதமாக இருப்பதால் இந்த மாதத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் இதுவரை 5 இருந்த கேது உங்களை பல்வேறு வகையில் ஆட்டி படைத்தது. இனி கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4 வந்து விடுவதும் ராகு பகவான் 10 இடத்திற்கு வந்து விடுவதும் சிறந்த அமைப்பாகவே இனி இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 3, 4, 5 தேதிகள். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் விநாயக பெருமான், குரு பகவான் மற்றும் கேது பகவானையும் வழிபடுங்கள். தவறாமல் உங்கள் குல தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.